ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவளும் நானும். இன்னைக்கு நாம் சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தீபாவளியோட ஸ்பெஷல். அதுக்கு முதல்ல ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் மாவு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு முதல்ல தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கையில் எடுக்கும்போது கொஞ்சம் பிடிக்க வரணும். அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். நல்லா ஊறி வரணும், அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ உள்ளே வைக்க ஸ்டஃபிங்காக ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து அது கூடவே 10 போல் முந்திரியை சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். அது கூடவே 4 டேபிள்ஸ்பூன் ரவை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ரவை நல்லா ரோஸ்ட் ஆனதும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தேங்காய் ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு இல்லை, தேங்காவோட ஈரப்பதம் போகிற அளவு நம்ம இதை வறுத்தெடுக்கணும். கொஞ்சமாக ட்ரை ஆகி வந்தாலே போதும், அதுவே டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்பவும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அது கூடவே 1/2 கப் பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த பாலில் தேங்காய் குக் ஆகி ட்ரை ஆகி ஒரு பூர்ண கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை அதிகமாக வேணும்னா ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 4 டேபிள்ஸ்பூனே போதுமானதாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் இதை நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபுட் கலர், அதுவும் இல்லைன்னா வெறுமனையும் நாம் சுகர் சிரப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் வேண்டாம், கொஞ்சம் பிசு பிசுன்னு வந்தாலே போதும். இப்போ நாம் எடுத்து வச்ச மாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ரவுண்டாக எடுத்து வச்சுக்கலாம், ரொம்ப சின்னதாக இருக்கணும். இந்த டோவை விரித்து எடுத்துக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பால் ஃபுல்லாக நாம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா விரித்து எடுத்துட்டு இதுக்கு உள்ள ஸ்டஃபிங் வச்சு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஓரங்கள் ஃபுல்லாக தண்ணி தேய்ச்சிட்டு மடித்து எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம், எந்த ஒரு இடத்துலையும் ஓப்பன் இல்லாத மாதிரி நாம் ஃபோல்ட் பண்ணணும். ஓப்பன் இருந்தால் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எண்ணெயிலையே பிரிஞ்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஃபுல்லாக ஸ்டஃபிங் உள்ளே போயிட்டு ரொம்ப ஹெவியாக ஆயில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி மற்ற எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் வச்சுட்டு ஒன்று ஒன்றா நாம் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலே போதும், ஹை ஃப்ளேமில் இருந்தால் சரியாக குக் ஆகாது, கலர் மட்டும் மாறி வந்துடும். இதை நாம் மைதா மாவில் பண்ணுறதுனால ஸ்லோவில் வச்சு குக் பண்ணும்போது கலர் அந்தளவு சேஞ்ச் ஆகாது. பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுமே நாம் ஆயிலிருந்து எடுத்துடலாம், நல்லாவே குக் ஆகிட்டுருக்கோம். இதே மாதிரி மற்ற எல்லாமும் ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் ஆறுனதும் அதை நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பில் ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு நாம் அதை திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும். ஒரு மணி நேரம் கிட்ட நாம் இந்த சுகர் சிரப்பில் வைக்கும்போது எல்லாமே நல்லா ஊறி சூப்பராக ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான் நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.